திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவனருள் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. திருநாவுக்கரசு சுவாமிகள் 6 திருமுறையில் 71 பதிகத்தில் போற்றி பாடிய தேவார வைப்புத்தலமான பெரிய நாயகி உடனாய பலாசவனநாதர் அருள் புரியும் திருநாளூர் திருக்கோயிலை காண இருக்கிறோம். கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் வழியாக குடவாசல் செல்லும் சாலையில் திருச்சேரைக்கு அடுத்து நாளூர் அமைந்துள்ளது. சாலையை ஒட்டியிருக்கும் வழிகாட்டி பலகை இத்தலத்தை பாடல் பெற்ற திருநாளூர் மயானம் என்று தவறாக குறிப்பிட்டுள்ளது. இத்தலம் பாடல் பெற்ற தலம் என்று அப்பரின் தேவார வைப்புத்தலம். பிரதான சாலையிலிருந்து இடதுபுறம் பிரியும் சிறிய சாலை வழியே வந்தால் இத்திருக்கோயிலை காணலாம். கோயிலுக்கு எதிரே சந்திர தீர்த்தம் அமைந்துள்ளது. பரம்பரை அறங்காவலர்கள் கட்டுப்பாட்டில் இத்தலம் அமைந்துள்ளது. நான் இந்த கோயிலுக்கு சென்றபோது மாலை சுமார் 5:30 இருக்கும். அப்பொழுது கோயில் பூட்டப்பட்டிருந்தது. இங்கு குறிப்பிட்டிருக்கும் நம்பரை நான் தொடர்பு கொண்ட பொழுது சுமார் 10 நிமிடம் கழித்து அறங்காவலர் அவர்கள் வந்து கோயிலை திறந்து இறைவனை தரிசிக்கும் பாக்கியத்தை அருளினார். கோயில் மாடக்கோயில் அமைப்பில் உயரமாக கட்டப்பட்டுள்ளது. 9 படிகளை கடந்துதான் மேலே சென்று இறைவனை தரிசிக்க முடியும். பலாமரங்கள் சூழ்ந்த வனத்தில் அமைந்திருக்கும் காரணத்தால் இறைவனின் திருப்பெயர் பலாசவனநாதர். கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும் சன்னதியின் கிழக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. நந்தி தரிசனம் செய்ய மட்டும் சிறிய மாடம் போன்ற அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. சைவ சமயம் உய்ய உதித்த நால்வர் பெருமக்களின் சுதை சிற்பங்கள் அழகுற வடிக்கப்பட்டுள்ளன. கருவறை விமானத்தின் முகப்பில் யானையின் திருவுருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. கருவறையை ஒட்டி அமைந்திருக்கும் திருச்சுற்றில் அறமுரைத்த நாயகர் அருள் புரிகிறார். கருவறை விமானம் தூங்கானை மாடம் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. வடமொழியில் இதை கஜபிரஷ்டம் விமானம் என்று அழைப்பார்கள். யானையின் பின்புறத்தை ஒத்த வடிவில் அமைந்திருப்பதால் இதை யானை கோயில் என்றும் ஆனை மாடம் என்றும் அழைப்பார்கள். சண்டேஸ்வர நாயனார் சன்னதி. திருச்சுற்று முடிந்து கோயிலுக்குள் தென்புற வாசல் வழியே உள்ளே நுழைந்தால் பெரிய நாயகி அம்மனின் தரிசனத்தை காணலாம். மூவர்க்கும் மூத்தவன் ஐந்துளில் புரிபவன் எமையாளும் ஈசன் இங்கு பலாசவனேஸ்வரர் என்ற திருப்பெயரோடு அருளாசி புரிகிறார். கற்பூர பேருளியில் எம்பெருமானின் அற்புத தரிசனத்தை கண்டுகளியுங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி.